இன்றைய நாட்டின் தொழில்நுட்பத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று காட்டு வருகிறார்கள் வர்மா சாபுமா. காட்சி ஒன்று, கதை மாந்தர்கள், உதவியாளர் விஞ்ஞானி, இடம் விஞ்ஞானி ஆய்வகம், உதவியாளர் இயந்திரத்தை பராமரித்து கொண்டே உரையாடல் தொடங்குகிறது. நம்ம விஞ்ஞானி ரொம்ப நாளா இந்த மிஷினை ரெடி பண்றேன்றார். ஆனா ஒண்ணு தீங்கானோ, ஏதோ டைம் மிஷின் சொல்றாரு. இது கடந்த காலத்துக்கு போகுமா போகாதா அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்ன ஏதோ பேசுற மாதிரி இருக்கு. ஆஹா, வந்துட்டாரா? ஒருவேளை நம்ம பேசுனது கேட்டிருக்குமோ? சமாளிப்போம். அது ஒண்ணும் இல்லை சார், நான் எப்ப உங்களை மாதிரி ஆவேனே எனக்குள்ளே பேசிட்டு இருக்கேன். இது என்ன நம்ப சொல்றியா? சரிப்பா, ஆனா நீ கேட்ட கேள்விக்கு உனக்கு விடை கிடைச்சாச்சு. அப்படியா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சா? உடனே சொல்லுங்க சார். அமைதியா நான் சொல்றத மட்டும் செய். வா, வந்து இந்த மிஷின்ல உட்காரு. என்னது? நானா? இந்த மிஷின்லயா? என்னால முடியாது சார். ஓ, பயப்படுறியா? சரி, அப்ப நான் போன கூடு. போனா? அது எதுக்கு சார்? இப்ப நீ வந்து உட்காரியா இல்லனா போன குடுக்கறியா? சரி சரி சார், நான் போனையே தரேன். இந்தாங்க. போனை கேட்டா தர மாட்டேங்கிறது, கேட்டா 1008 கேள்வி கேக்குறது. போனை ஏன் சார் அதுல வைக்கிறீங்க? நீ தான் போக மாட்ட. அப்ப அங்க என்ன இருக்கு நமக்கு தெரியணும்ல, அதுக்குதான். ஓ சரி, தள்ளு, நான் இந்த மிஷின் ஆன் பண்ண போறேன். இப்படி ஆன் ஆயிதான இருக்கு. கதை மாந்தர்கள், புலவர், உதவியாளர், விஞ்ஞானி, இடம் பழங்காலத்தில் வள்ளுவர் இல்லம் சென்று தற்காலம் வருதல். நம் வீட்டின் முன் ஏதோ இருப்பது போல் தெரிகிறதே, என்ன இது? என்னவாக இருக்கும்? ஒன்றும் விளங்கவில்லை. பார்ப்பதற்கு நாற்காலி போல தெரிகிறது. சரி, அமர்ந்துதான் பார்ப்போம். ஆஹா, என்ன ஒரு அருமையான நாற்காலி! ஆ, என்ன சத்தம் இது? என்ன ஒளி இது? ஒன்றும் விளங்கவில்லையே. சார், நீங்க அனுப்புன மிஷின் இன்னும் வரலையே, ஏதாச்சும் ஆயிருக்குமோ? அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காது, இப்ப வந்துடும் பாரு. சார், மிஷின்ல யாரோ வந்திருக்காங்க சார். ஏன் கத்துற? நானும் பார்த்துத்தானே இருக்கேன். போரு, யாருன்னு கேட்போம். மனிதர்களே, மனிதர்களே, நீங்கள் யார்? எனக்கு என்ன பாயிற்று? என் இல்லம் எங்கே? ஐயா, சற்று பொறுங்கள். தாங்கள் யார்? என் பெயர் வள்ளுவன். நான் தமிழுக்கு பெரும் தொண்டாற்றுபவன். ஐயன் திருவள்ளுவரா நீங்கள்? ஆமாடா சார், நம்ம வள்ளுவரே இங்க வர வச்சுட்டோம் சார். இது நம்ம கிடைச்ச பெரிய வெற்றி. இத உடனே எல்லாட்டி காட்டுவோமா சார்? அப்படிலாம் செய்யக்கூடாது. இந்த மிஷின் இன்னும் சோதனையில தான் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் போரு ஐயா.
விஞ்ஞானி நடந்தவற்றையும் இன்றைய காலகட்டம் பற்றியும் கூறுகிறார். புலவர் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறார். ஓ, நான் எதிர்காலம் வந்துள்ளேனா? ஆமையா ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. தாங்கள் எங்க உலகிற்கு வந்தது உங்கள் கருத்துக்களை கேட்டு இங்கே பலரும் மேன்மை அடைந்துகிறனர். சரி ஐயா, உங்களை மீண்டும் நாங்கள் தங்கள் உலகிற்கே அனுப்பி விடுகிறோம். மீண்டும் வந்தெல்லாம் வருங்கள். சரி மானிடா. காட்சி மூன்று. கதை மாந்தர்கள். புலவர், உதவியாளர், ஆசிரியர், மாணவர். இடம் பள்ளி வளாகம். வீட்டிற்கு செல்லும் வழியில் பள்ளிக்கு செல்லுதல். ஐயா, நாம் செல்லும் வழியில் என் மகளை பார்த்து விட்டு செல்லலாமா? உன் மகள் எங்கிருக்கிறாள்? அருகில் இருக்கும் பள்ளியில் படிக்கிறாள். பள்ளியா? அப்படி என்றால் என்ன? இவருக்கு எப்படி சொல்றது, கல்வி கற்கும் இடம் ஐயா. ஓ, பாடசாலையா? ஆமையா. சரி, நாமே அங்கு செல்ல வேண்டும். தங்களை என் மகளிடம் காட்டத்தான். அது தவறு மானிடா. படிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் இடையூறாக இருக்கக்கூடாது. வேண்டுமென்றால் நாம் இன்றைய காலகட்ட கல்வி முறை எவ்வாறு என்பதை அறியலாம். என்னை அங்கு அழைத்து செல். சரி ஐயா. ஐயா, இதுதான் பள்ளி. ஓ, இன்றைய காலகட்ட பள்ளி இவ்வளவு மேன்மை அடைந்து விட்டதா? ஐயா, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. மானிடா, என்னதான் செய்கிறாய்? செல்ஃபி எடுக்கிறேயா? நான் அப்புறமா சொல்றேன். நான் முதல்ல இன்ஸ்டால போஸ்ட் போடணும். ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையில் நடைபெறும் செயல்பாடுகளை உதவியாளர் மூலம் வள்ளுவர் அறிந்து கொள்கிறார். அது என்ன மானிடா? அனைவருக்கும் முன் ஒரு பெட்டி உள்ளது. அது பெட்டி இல்ல, லேப்டாப் ஐயா. லேப்டாப் என்றால் என்ன? இதை எப்படி சொல்றது,
இதுக்கு தமிழ்ல மடிக்கடி நீன்பாங்க. அப்படி என்றால் இப்ப இவருக்கு எப்படித்தான் புரிய வைக்கிறது? ஆ ஐயா, உங்கள் காலத்தில் கல்வி கற்க எதை பயன்படுத்துவீர்கள்? எங்கள் காலத்தில் மூளைச்சூடி பயன்படுத்துவோம். அதேதா ஐயா, அதேதா நாங்க இத பயன்படுத்துறோம். ஓ, இந்த கால ஓலைச்சுடியா? ஐயா, இதனால் எவ்வளவு பயன் தெரியுமா? சொல் மானிடா. இதுல நாங்க படம் பார்ப்போம், பாடல்கள் கேட்போம், நிறைய விளையாட்டுகள் விளையாடுவோம், இன்னும் பல செயல்களை இதுல நாங்க அறிந்து கொள்கிறோம். இதில் என்ன, கல்வியே வரவில்லையே. நாங்க கல்விக்கு கொஞ்சமா தான் பயன்படுத்துவோம். நல்ல எதிர்காலம். காட்சி நான்கு, கதை மாந்தர்கள். புலவர், உதவியாளர், உணவு வழங்கும் தொழிலாளி. இடம் உணவகம். வீட்டிற்கு செல்லும் வழியில் உணவகத்திற்கு செல்லுதல். ஐயா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, நாம் ஏதாவது சாப்பிடுவோமா? மானிடா, வீடு வந்து விட்டதா? வீடு வரவில்லை, ஹோட்டல் வந்து விட்டது. ஹோட்டல் என்றால் என்ன மானிடா? இதை எப்படி இவருக்கு சொல்றது? உணவுகளை பணம் கொடுத்து வாங்கி உண்ணும் இடம் ஐயா. அப்பொழுது வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட அவங்க ஜொமாட்டோ சுகி மூலம் உணவுகளை வாங்கி சாப்பிட்டுக்குருவாங்க. ஜொமாட்டோ சுகியா? இது என்ன மானிடா, தமிழில் புது வார்த்தையாக இருக்கிறது. இது ஒரு தொழில்நுட்பயா, அந்த தொழில்நுட்பத்தோட பேரு. ஓ, தொழில்நுட்பம் இந்த உதவியெல்லாம் செய்கிறதா? உதவி அல்ல, பேருதவி. இந்த நாகரிக காலத்தில் ஆணும் பெண்ணும் சமநிலையில் இருப்பதை காணும் பொழுது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது மானிடா. அது மட்டுமில்லை ஐயா, நாங்கள் சரிசமமாக எதையும் பகிர்ந்து கொள்வோம். அருமை. இதை காணும் பொழுது அதிக மான் அவ்வியாரிடம் இருந்தது போல இருக்கிறது. என்ன சார் சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு காஃபி ஐயா. உங்களுக்கு? எனக்கு ஒரு குழம்பி வேண்டும். என்னது, மறுபடியும் சொல்லுங்க சார். எனக்கு ஒரு குழம்பி வேண்டும். குழம்பியா? நானே எங்க முதலாளி ஏன் திட்டுனாங்கனே தெரியாம குழம்பி போயிருக்கேன். நீங்க வேற ஏன் சார்? இருப்பா இருப்பா, ரெண்டு காஃபி கொண்டு வா. வேற ஏதாச்சும் வேணாம்ப்பா. அது எப்படி மானிடா, நான் சொன்னதை நீ புரிந்து கொண்டாய், அவர் புரிந்து கொள்ளவில்லையே. அது ஒன்றும் இல்லை ஐயா, சென்ற வாரம் என் கைபேசிக்கு குறுஞ்செய்தி வந்தது, அதை வைத்துத்தான். ஓ, நான் சார் உங்களுக்கு காஃபி, நான் சார் உங்களுக்கு குழம்பி. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, தூக்கி பிடிங்க. மானிடா, நான் அப்பொழுதே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன், செல்ஃபி என்றால் என்ன? ஐயா, நான் அப்புறமா சொல்றேயா, நான் முதல்ல இன்ஸ்டால நிறைய போஸ்ட் போடணும். மானிடா, ஏன் என்னை அவ்வாறு பார்க்கிறார்? அது ஒண்ணும் இல்லையா, ஏதோ நாடக கம்பெனில இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கீங்கன்னு நினைக்கிறான் போல. ஓ, மக்கள் அனைவரும் உணவகத்தை நாடுவதால் எதிர்காலம் என்னவாக இருக்குமோ. ஐயா, நாம் புறப்படுவோமா? சரி மானிடா. காட்சி ஐந்து, கதை மாந்தர்கள்.
புலவர் உதவியாளர் இடம் உதவியாளர் வீடு உதவியாளர் வீட்டில் நடைபெறும் செயல்பாடுகள். ஐயா இந்த தண்ணீரை அருந்துங்கள். ஐயா மானிடா, தண்ணீர் என்ன இவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது? அது ஒன்றும் இல்லையா, ஃப்ரிட்ஜ் தொழில்நுட்ப சாதனத்துல வச்சது. ஓ ஐயா, டிவி பாக்குறீங்களா? டிவியா? அப்படி என்றால் என்ன? பொழுதுபோக்கு பெட்டி பாக்குறீங்களா? பொழுதுபோக்கெல்லாம் பெட்டி. துணி வேற துவைக்கணும். சரி, தூக்கி வாஷிங் மிஷின்ல போட்டுருவோம். வீடு முழுவதும் தொழில்நுட்பமாக இருக்கிறது. ஒரு பழங்கால பொருட்கள் கூட இல்லை. நல்ல எதிர்காலம். ஹலோ, ஆ ரெடி ஆச்சா சார்? இதோ வந்துட்டேன், இதோ உடனே கூட்டு வரேன். ஐயா, இயந்திரம் தயாராகி விட்டதாம், நாம் புறப்படுவோமா? சரி மானிடா. ஆட்சி ஆறு, கதை மாந்தர்கள். புலவர் உதவியாளர் விஞ்ஞானி, இடம் விஞ்ஞானி ஆய்வகம். புலவர் இன்றைய காலகட்டம் பற்றி உரைத்து பழங்காலம் செல்லுதல். ஐயா வாருங்கள், இயந்திரத்தை சரி செய்து விட்டேன். நன்றி மானிடா. ஐயா மிக்க மகிழ்ச்சி. ஐயா, தாங்கள் எங்க உலகிற்கு வந்தது எவ்வாறு இருந்தது எங்க உலகம்? நான் உங்கள் உலகினை கண்டு மிகவும் வியக்கிறேன். அதுவும் விஞ்ஞானத்தில் சிறப்பாக உள்ளது. சுருங்க சொல்ல வேண்டும் என்றால் விஞ்ஞானம் மெய்ஞானம் என்பதை மக்கள் கூடிய விரைவில் பொய்ஞானமாக மாற்றிவிடுவார்களோ என்பதில் எனக்கு சிறிய ஐயம். இதை நீங்கள் சரி செய்துவிட்டால் வெற்றி பெறுவீர்கள். சரி, நான் என் உலகிற்கே செல்கிறேன். மானிடா, அந்த குல்ஃபியை எடுக்கவில்லையா? என்னது குல்ஃபியா? சார் சார், செல்ஃபியை தான் சார் அவர் குல்ஃபின்னு சொல்றாரு. இவரையும் நீ மாத்திட்டியா? சோ சார், அவரு போகும்போது ஏதோ சொல்லிட்டு போனாரு. என்ன சொன்னாரு? அதுவா, நம்ம விஞ்ஞானம் கூடிய விரைவில் பொய் ஞானமாயிரும்னு சொல்லிட்டு போனார். என்ன சார் அவர் சொன்னதே நீங்களும் சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப உனக்கு எப்படி சொல்றது? நம்ம விஞ்ஞானத்தை தேவைக்கு பயன்படுத்தாம தேவையை உருவாக்கி பயன்படுத்துறோம்னு அவர் சொல்ல வராரு. இப்ப நீங்க என்னதான் சார் சொல்ல வரீங்க? உனக்கு இன்னுமா புரியல? இப்ப கூட பாரு, நம்ம இங்க எவ்வளவு அழகா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனா அதை பார்க்காம இந்த அங்க பாரு, ஒருத்தர் போன் பார்த்துட்டு இருக்காரு. இந்த இங்க பாரு, ஒருத்தர் போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அததான் அவர் சொல்ல வர்றார். ஓ, இன்றைய தொழில்நுட்பத்தை வரமாக பார்ப்பதும் நம் கையில் உள்ளது. நம்ம செய்யறது அப்படியே பண்ணி காமிச்சுட்டாங்களே. சரி, இனிமேலாவது அவங்க சொல்றது நம்ம சரியாக கடைபிடிப்போம். உங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துருவோமா?